அறிவின் திறவுகோல். முதன் முதலில் அறிவு என்னும் கருவி செயல்பட தொடங்கிய நாள் மனிதனுக்கு அச்சம் மிகுந்ததாகவே இருந்திருக்கும். தன் அறிவை கொண்டு அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். காலையில் ஒளி வீசிக் கொண்டிருந்த கதிரவன் திடீரென மாலையில் மறைந்ததும் அவனது அறிவு விழித்துக் கொண்டது. அப்போதே மனிதனின் அறிவு வேலை செய்ய தொடங்கியது. ஏன், எதற்கு, எப்படி என்றெல்லாம் அவன் சிந்திக்க தொடங்கிய போதுதான் அறிவியல் வளரத் தொடங்கியது. அவ்வகையில் அறிவியலை வளர்த்த அறிஞர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வது மிகவும் தேவை. ஆப்பிளை கண்டார், ஆற்றலை தந்தார். தன் வீட்டு தோட்டத்தில் உள்ள ஆப்பிள் மரத்தின் அடியில் சிறுவன் ஒருவன் உட்கார்ந்திருந்தான். அப்போது மரத்திலிருந்து ஒரு பறவை சிறகடித்து பறந்து செல்ல திடீரென ஆப்பிள் ஒன்று மரத்திலிருந்து கீழே விழுந்தது. இந்த ஆப்பிள் ஏன் மேலே வானத்தை நோக்கி போகாமல் கீழிறங்கி வந்து விழுகிறது என்று சிந்திக்க தொடங்கினான். இதில் ஏதோ ஓர் இயற்கை சக்தி இருக்க வேண்டும் என எண்ணினான். இதன் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அன்று சிந்திக்க தொடங்கிய அந்த சிறுவன் தான் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்து பின்னாளில் உலக புகழ் பெற்ற சர் ஐசக் நியூட்டன். அவர் பூமிக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு என்ற உண்மையை உலகுக்கு உணர்த்திய அறிவியல் அறிஞர் ஆவார். வேடிக்கை பார்த்தார், வியக்க வைத்தார். பூங்கா ஒன்றில் சிறுவர்கள் சிலர் விளையாடிக் கொண்டிருந்தனர். அருகில் சிந்தனையுடன் அமர்ந்திருந்தார் மருத்துவர் ஒருவர். சிறுவன் ஒருவன் சீசா என்ற ஒரு வகை மரப்பலகையின் மீது ஒரு முனையில் குண்டூசியால் கீறிக் கொண்டிருந்தான். பலகையின் மறுமுனையில் தன் காதை பொருத்தி எழும் ஒளியை கேட்டுக் கொண்டிருந்தான் மற்றொரு சிறுவன். பலகையின் ஒரு முனையில் குண்டூசியால் மெதுவாக கீறும் பொழுது எழுந்த ஒளி மறுமுனையில் மிக தெளிவாக கேட்பதைக் கண்டு அந்த சிறுவன் வியப்படைந்தான். மரம் போன்ற திடப்பொருள்கள் ஒளியை பெருக்கும் தன்மையுடையவை. அதனால்தான் ஒரு முனையில் மெதுவாக கீறினாலும் மறுமுனையில் தெளிவாக கேட்கிறது என அவரிடம் மருத்துவர் விளக்கினார். அந்த விளக்கம் சிறுவர்களுக்கு மட்டுமல்ல அவருக்கும் தான். ஏனெனில் நோயாளியின் இதய துடிப்பை எவ்வாறு துல்லியமாக கேட்க முடியும் என்று அவர் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார். உடனே ஓட்டமும் நடையுமாக மருத்துவமனையை நோக்கி நடந்தார். கால்களை ஓர் உருளை வடிவமாக சுருட்டி கொண்டு நோயாளியை நெருங்கினார். காகித உருளையின் ஒரு முனையை நோயாளியின் மார்பில் வைத்து மறுமுனையில் தம் காதை வைத்து கேட்டார். நோயாளியின் இதய துடிப்பு இவருக்கு துல்லியமாக கேட்டது. அந்த மணித்துளியில் மருத்துவ உலகம் அதுவரை கண்டிராத மாபெரும் ஒரு முயற்சிக்கு வித்திட்டது. ஸ்டெதஸ்கோப் எனப்படும் இதய துடிப்பை கண்டறியும் கருவி அப்போதுதான் உருவானது. அதை கண்டுபிடித்தவர் வேறு யாரும் அல்லர், அந்த பூங்காவில் சிறுவர்களின் விளையாட்டிலிருந்து ஓர் உண்மையை கண்டுபிடித்தாரே அந்த மருத்துவர் தாம். அவர் பெயர் ராணே லெனக். ஆவியை கண்டார், நீராவி இயந்திரம் தந்தார். 12 வயது சிறுவனாக இருந்த ஜேம்ஸ் சமையல் அறையில் நுழைந்த போது தேநீர் தயாரிப்பதற்காக கெட்டிலில் நீர் கொதித்துக் கொண்டிருப்பதை கண்டான். நீர் நன்றாக கொதித்தவுடன் அந்த கெட்டிலின் மூக்கு வழியாக குப் குப் என்று ஆவி வெளிவருவதை பார்த்தார். இந்த ஆவி வெளிவராதபடி கெட்டிலின் மூக்கை அடைத்தால் என்ன நடக்கும் என்று எண்ணினான். உடனே அந்த பாத்திரத்தின் மூக்கு பகுதியை மூடினான். அப்போது ஆவி வரவில்லை. சிறிது நேரம் சென்றது. கெட்டிலின் மூடி மெல்ல அசைய தொடங்கியது. அதனால் சிறிது இடைவெளி ஏற்பட்டது. இப்போது நீராவி கொப்புளித்துக் கொண்டு வெளியேறியது. அந்த சிறுவன் பார்த்து கொண்டே நின்றான். மேலும் சிறிது நேரம் சென்ற பின் கெட்டிலின் மூடி மேலெழும்ப தொடங்கியது. மூடியை தள்ளிவிட்டு நீராவி வேகமாக வெளிவர தொடங்கியது. அந்த சிறுவனுக்கு வியப்பு மேலிட்டது. இந்த நீராவியும் புகையும் தான் அந்த சிறுவனை நீராவி என்ஜினையும் புகை வண்டியையும் கண்டுபிடிக்க தூண்டியது. அந்த சிறுவன் தான் ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்த ஜேம்ஸ் வாட். இவர்தான் நீராவி இயந்திரங்கள் கண்டுபிடிக்க காரணமாக இருந்தார்.